சிவனை நேரில் பார்த்த திருப்தி பெற அவரது உருவத்தை நீள்வட்ட வடிவ லிங்கத்துக்குள் நிறுத்தி தலையும் திருவடியும் புதைந்திருப்பது போல் காட்டி அவர் ஆதியந்தம் இல்லாதவர் என்ற தத்துவம் மாறாமல் லிங்கோத்பவ உருவம் கொடுத்தனர். இந்த மூன்றாம் கால பூஜை நேரத்தில்தான் சிவபெருமானின் உடலில் சரிபாதியை பெற்ற அன்னை பராசக்தி சிவபெருமானை பூஜை செய்து வழிபட்டாராம். நெருப்புச் சுடரின் மையத்தில் தோன்றிய பெருமானை பிரம்மனும் திருமாலும் ஆயிரம் ஆயிரம் நாமங்களை சொல்லி அர்ச்சித்தார்கள். மூன்றாம் கால பூஜை வேளையில் சிவலிங்க மூர்த்தியையும் கருவறைக்கு பின்னால் கோஷத்தில் உள்ள லிங்கோத்பவ மூர்த்தியையும் நெய் பூசி வெந்நீரால் அபிஷேகம் செய்து கம்பளியால் நெய்த ஆடைகளை அணிவித்து மலர்கள் சமர்ப்பித்து வழிபடுவது ஐதீகம்.